ஹாலோ எரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பன்னெண்டாவது முடிச்ச ஒரு பையனால இவ்வளவு யோசிச்சு அமெரிக்காவோட டாப் யூனிவர்சிட்டியில சீட் வாங்க முடியுமா வாங்கிட்டு ஹவுஹி காட் காட் எப்படி அவன் வந்து பயங்கரமா பிடிப்பட்டான் அது அதை பற்றி அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பேச போகிறோம் ஏன் இதை பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ யோசிக்க தெரிஞ்சவனால அதை வந்து மற்ற விஷயத்தில் யூஸ் பண்ணியிருந்தான் இந்நேரம் வந்து ஹுட் பின் பெட்டர் பொசிஷன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நான் ஒரு நியூஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட் வில் பி டூ டீ பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி என்ன ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்தனால டீபோர்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் இது மாதிரி போட்டிருந்தாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக அந்த ரெடிட் போஸ்ட் வந்து என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கு இது வந்து ஒரு குரூப்பில் சர்க்குலேட் ஆயிருந்துச்சு ஸோ இந்த போஸ்ட்டை ஃபுல்லாக அப்புறம் நானே மிரண்டுட்டேன் இப்படிலாம் பண்ண முடியுமா ஒரு ஒரு டுவெல்த்து முடித்த ஒருத்தனால இவ்வளோ யோசித்து பண்ண முடியுமா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு பிஆர் அப்ளிகேஷன் போடுறதுக்கோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டி நம்ம வந்து யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் வாங்கிறதுக்கோ நம்ம ஒரு கிட்ட போகிறோம் அவங்க மூலியமாக எப்படி பண்ணலாம் எப்படி ஃபைல் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட்டை ஃபேக்காக ரெடி பண்ணி ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்போட தங்குறதுக்கு காசோட அண்ட் ஆல்சோ ஃப்ளைட் டிக்கெட்டும் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் படிக்கிற வரைக்கும் மூணு வருஷம் வந்து ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க தங்குறதுக்கு ஃப்ரீ படிக்கிறதுக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட் வந்து போகிறதுக்கு ஃப்ரீ அவ்வளோ தான் இது இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துறேன்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த யூனிவர்சிட்டி அவ்வளோ சொல்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இவன் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத ஃபுல்லாக படிச்சு பார்க்கும்போது வந்து அப்படியே மிரண்டுட்டேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இது மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான இமிகிரேஷனில் எப்படி எல்லாம் சீட் பண்ணுறாங்க இல்லை இமிகிரேஷன் பத்தி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் பிளஸ் இங்க யூஎஸ் கனடாவில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஸோ இந்த ரெடிட் எப்படி வந்து ஒரு ரெடிட்டுங்கிறது சமூக வலைத்தளம் தானே அதில் அதில் ஷேர் பண்ணுறது எப்படி வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு இது எப்படி வந்து அப்படி ஒரு யூனிவர்சிட்டிக்கு யார் போய் சொன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்டோட டாப்பிக்கே படிச்சு பாருங்களேன் ஐ ஹவ் பில்ட் மை லைஃப் அண்டு கரியர் ஆன் லைஸ் அண்ட் ஃப்ராட் இதுதான் அதோட டாபிக் அதாவது என்னோட வாழ்க்கையும் என்னோட என்னோட வேலையும் நான் வந்து ஒரு பொய்களால கட்டமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த போஸ்டோட டாபிக் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன் அந்த ஆரியன் ஆனந்த் அது அந்த ஸ்டூடெண்ட் பேர் ஆரியன் ஆனந்த் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் போர்டு எக்ஸாம் வந்து அவனுக்கு கேன்சல் ஆயிருக்கு அவன் வந்து படிக்க ட்ரை பண்ணும்போது அந்த டென்த் போர்டு எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே லெவன்த் டுவெல்த் வந்து நான் ரொம்ப சீரியஸா படிக்கணும் டென்த் போர்டு எக்ஸாம் பிகாஸ் ஆஃப் கோவிட் வந்து அவனுக்கு கேன்சல் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் சீரியஸா படித்து நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் போகணும் பெரிய பெரிய காலேஜஸ் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்திருக்கு ஸோ அப்போ வந்து டென்த் எக்ஸாம் முடிஞ்சு அந்த டுவெல்த் எக்ஸாம் போறப்போ அவனுக்கு வந்து அந்த படிப்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு என்ன படிச்சுக்கலாம் வந்து என்ன பெருசா படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு தனி ரூம் வீட்டில் கொடுத்துருக்காங்க டெய்லி நைட் உட்காந்து ஹாரர் மூவி பார்க்கறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் லைஃப்ல ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிற ஒரு எய்ம் மட்டும் இருந்திருக்கு படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படிங்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான் டுவெல்த்தில் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் எடுத்திருக்கான் எடுத்துட்டு அந்த அந்த டைம்ல வந்து அவன் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கான்னா இப்போ நான் வந்து அதாவது சில பேர்லாம் பிஜிக்கு தாங்க வருவாங்க ஃபாரினுக்கு யூஜிலேயே எப்படி வந்து ஒரு ஃபாரின் காலேஜில் படிக்கிறது வித்தவுட் ஸ்பெண்டிங் அ ரூபி அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படி ரிசர்ச் பண்ணும் போது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடண்ட் ஃப்ரம் ஃபாரின் வந்து யூஎஸ் யூனிவர்சிட்டிஸில் வந்து இன்கேஸ் அவங்க வந்து நல்ல அக்கனமிக் மார்க்ஸ் வச்சுருக்காங்க நல்ல ஸ்கோர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான் ஸோ கண்டுபிடிச்சி அதை ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் இன்டர்நெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டை டவுட்டே வராமல் பக்காவாக எடிட் பண்ணுறான் எடிட் பண்ணிட்டு அது இல்லாமல் அதை வந்து இப்போ நம்ம ஃபாரின்லாம் வரணுன்னா நம்மளோட மார்க் ஷீட்லாம் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க அது எப்படின்னா நம்ம இப்போ இந்த நிறைய பேர் பிஆர் அப்ளை பண்ணுறவங்கலாம் தெரியும் அதுக்குன்னு சில ஏஜென்சிஸ் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நம்ம ஊரில் சொல்கிறது இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அதை வந்து இப்போ சில இதில் வந்து ஹிந்தியில் இருக்கலாம் தமிழில் இருக்கலாம் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த டிரான்ஸ்கிரிப்டும் கிளீனாக ரெடி பண்ணுறான் ரெடி பண்ணுறதும் இல்லாமல் நிறைய இமெயில் ஐடி டொமைன் வாங்குகிறான் கரெக்டாக அதாவது வந்து இப்போ ஏதாவது வெரிஃபை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெயிலும் இவனுக்கே வர மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஸ்கூல் இப்போ இந்த ஸ்கூலில் படித்தான் அப்படிங்கும் போது இந்த ஸ்கூலில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது குட் கண்டெக்ட் சர்டிஃபிகேட் அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் நேம்லேயே இவன் ஒரு மெயில் டொமைன் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த டொ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவதுனா இந்த மெயில் அடிக்கு மெயில் அனுப்புங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் ஃபேக்காக ரெடி பண்ணி அதை வந்து அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து இவனே பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணுறான் இது இல்லாமல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் லெட்டர் மாதிரி ஒன்று அடிக்கணும் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா படிக்க வராங்க அப்படின்னா ஒரு கவர் லெட்டர்னு ஒன்று அடிக்கணும் அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யோசித்து டைப் பண்ணுவாங்க கரியர் ஆஸ்பிரேஷன் என்ன எதுக்காக வந்து அங்கே வந்து படிக்கணும் ஏன் அந்த யூனிவர்சிட்டி பிடிச்சிருக்கு ஏன் இந்த ஸ்டடிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப யோசித்து பயங்கரமாக டைப் பண்ணுவாங்க இது எல்லாமே சாட் ஜிபிடி வச்சு ஈஸியாக வந்து ஒரு கவர் லெட்டர் அடிச்சு என்ன பண்ணுறான் யூஎஸ்ல இருக்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணுறான் அப்ளை பண்ணும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டியில் ரிஜெக்ஷன்ஸ் வருது லீகா யூனிவர்சிட்டிங்கிறது பென்சில்வேனியாவில் இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு அது ஒன் ஆஃப் த குட் யூனிவர்சிட்டி டாப் ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி இன் யூஎஸ் ஸோ அந்த லீகா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியாவில் பெத்தல்ஹாம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க ஓகே இவனோட அப்ளிகேஷன் மார்க்கெல்லாம் பார்த்துட்டு ஓகே உனக்கு வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப்போட உன்னை படிக்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இவன் என்ன பண்ணுறான் ஓகே நீ பண்ண வேண்டியது உன்னோட ஃப்ளைட்டில் வர செலவு ப்ளஸ் நீங்கள் வந்து தங்க வேண்டியது மட்டும்தான் உன்னோட செலவு ப்ளஸ் காலேஜ் செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போ தான் வந்து என் மைண்ட் திரும்ப வேலை செய்யுது இதுக்கும் நான் போய் அப்பாட்ட கேட்கணுமே பேரண்ட்ஸ்கிட்ட கேட்காம நம்மளாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவங்க அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறான் எங்கள் அப்பாவுக்கு வந்து கரெக்டாக இந்த டைமில் கேன்சரில் வந்து இறந்துட்டார் எங்கள் அப்பா இதான் டெத் சர்டிஃபிகேட்டு இப்போ போய் என் கிட்ட வந்து நான் மணி கேட்க முடியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி போட்டதும் அவங்க அதையும் பிலீவ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க நான் அவனுக்கு வந்து அக்காமடேஷனும் கொடுக்குறேன் ஃபுட்டுக்கு காசும் கொடுக்குறேன் அது இல்லாமல் மூணு வருஷம் நீ போய் ஃபேமிலியை மீட் பண்ணி மீட் பண்ணிட்டு வர்றதுக்கு வருஷ வருஷம் ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆக்சப்ட் பண்ணிவிட்டு சார் வந்து கிளம்பி வந்துட்டார் வந்தவர் இங்கே வந்துட்டு அப்படி சைலண்ட்டாக இருந்துருக்கணும் ஏதோ ஒன்று அவனுக்கு சென்ஸ் ஆகிருக்கு நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் எல்லாருக்கும் தெரியும் இங்கே வந்து தங்கிறது ப்ளஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் பாக்கெட் மணின்னு ஒன்று வேணும் அந்த பாக்கெட் மணி கூட வந்து வீட்டில் வாங்காமல் சரி எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எகைன் இங்கே வந்து ஃபஸ்ட் இயர் தான் அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் யூஎஸ்க்கு வரான் உடனே என்ன பண்ணுறான் தேர்ட் இயர் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இயர் சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சர்ட்டிஃபிகேட்ஸில் ஃபேக்காக ரெடி பண்ணுறான் லீகா யூனிவர்சிட்டியோட மார்க்ஷீட்டை வந்து கண்டுபிடிச்சி ஃபேக்காக ரெடி பண்ணி ஒரு ஜாபும் வாங்கிடுறான் நான் வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் ஜாபுன்னு வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து இன்டர்ன்ஷிப் ஜாப் வாங்கிட்டு மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கிட்ட அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போதுமான மணி தான் ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாபும் வாங்கிட்டு இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இது மாதிரி எல்லா விதத்திலையும் போய் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிடில் வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்குது ஸோ ரெட்டிட்ல யார் வேணாலும் இமிக்ரேஷன் பற்றி சில கம்யூனிட்டிஸ் இருக்கும் அதில் வந்து கம்யூனிட்டி பேஜஸ் இருக்கும் அங்கே போய் யார் வேணாலும் அவங்களோட என்ன திங்க் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணலாம் அந்த போஸ்ட்டு கீழே மற்றவங்க போஸ்ட் பண்ணுவாங்க இது ஒரு நார்மலாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுற மாதிரி தானே ஸோ அது மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அவனோட ஸ்டோரி ஃபுல்லாக ஐ ஹாவ் பில்ட் மை லைஃப் அண்ட் கரியர் ஆன் லைஸ் அண்ட் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான் நான் வந்து இந்தியாவிலேயே வந்து எல்லாமே ட்ரை பண்ணேன் இந்தியாவிலே ஃபேக் பண்ணி நான் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட் வந்து ஏமாத்தலாம் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு டக்குன்னு தோணுச்சு இந்தியாலன்னா எப்படியா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால வந்து நான் ஃபாரின்ல வரணும் அப்படி டீட்டெயிலாக அந்த போஸ்ட்டை போட்டு எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு முடிச்சிருக்கான் அத வந்து நம்ம இந்தியால இருந்து ஒரு பையன் சீரியஸா ட்ரை பண்ற ஒரு மாடரேட்டர் வந்து சீரியஸா இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு பிளஸ் இந்தியாவில் இருக்க முக்கியமான ஐஐடி ஐஏஎம் ட்ரை பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து அதை எடுத்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போயிருக்கான் அதாவது இந்த ரெடிட் போட்டதே ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் அந்த ஃபேக் ப்ரொஃபைல் வந்து உள்ளே போய் இந்த ப்ரொஃபைல் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தா லீகா யுனிவர்சிட்டியை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கு அந்த ப்ரொஃபைல் ஸோ அவன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து இது டீட்டெயிலாக லீகா யுனிவர்சிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு யூனிவர்சிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணதும் இல்லாமல் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி இது மாதிரி வந்து ரெடிட்ல ஒரு போஸ்ட் இந்த மாதிரி ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணி உங்கள் காலேஜில் யாராக இருந்தால் அவன் கண்டிப்பாக போய் சொல்லியிருக்கான் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடான் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அந்த மாடரேட்டர் வந்து நம்ம யூபியில் ஃபரிசா ஃப ஃபரிஸாபாத் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் வந்து அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இதை சீரியஸாக எடுத்துகிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் மேட்ச் ஆகிற ஒரே பையன் ஆரியன் ஆனந்த் தான் தெரிஞ்சு போச்சு உடனே என்ன பண்ணுறாங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து யூனிவர்சிட்டி வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஏப்ரல் மாதம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அரெஸ்ட் பண்ணப்புறம் இவனுக்கு அந்த யூனிவர்சிட்டி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூஷன் ஃபீ தங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த யூனிவர்சிட்டி செலவு பண்ணது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் டாலர் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ எண்பத்தஞ்சாயிரம் டாலர்னா அது ஒரு சாதாரண மணி கிடையாது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது லட்சம் ரூபாய் இது வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டி வந்து அவனுக்குன்னு செலவு பண்ணியிருக்கு ஸோ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி அவன் அரஸ்ட் ஆயிட்டான் அப்படின்னு ஏப்ரல்லேயே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து ஏன்னா ஃப்ராட் அண்ட் இந்த மாதிரி ஃப்ராட் அண்ட் கேஸெல்லாம் வந்து இந்த சர்டிபிகேட்லாம் ஃப்ராட் பண்ணால் டென் டு டுவெண்ட்டி இயர் வரைக்கும் ஜெயில் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஜெயிலில் தான் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டியோட லாயர்ஸ் இருப்பாங்கள அவங்க வந்துட்டு அவனை வந்து ஜெயிலெலாம் போட்டு இங்கே வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம கண்ட்ரி திரும்ப அவனுக்கு எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜெயிலில் வச்சுருந்தாலும் இருபது வருஷம் வச்சிருந்தாலும் அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கும் ஸோ அதெல்லாம் டேக் கேர் பண்ண வேண்டாம் அவனை வந்து பெட்டர் வந்து டீபோர்ட் பண்ணிட்டு எல்லா இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்க்கும் இவனோட ஐடென்டிட்டியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போர்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நீ எதுவும் பே பண்ண வேணாம் நீ எங் எங்களை விட்டுட்டு போயிரு நீ ஃபேக் பண்ண நீ திரும்ப உங்கள் ஊருக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு டீபோர்ட் மட்டும் பண்ணிட சொல்லியிருக்காங்க மேபி ஹி வில் பி டீ போர்ட்டட் இன் கப்ள் ஆஃப் மந்த்ஸ் பட் என் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் ஒரு யூனிவர்சிட்டி அட்மிஷனில் அவ்வளோ தரவாக செக் பண்ணுவாங்க அந்த செக் எல்லாத்தையும் ஃபேக் பண்ணி ஒரு டெக்னாலஜி இப்படியும் யூஸ் பண்ணி ஒருத்தனால வந்து ஃபாரினில் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து ஒரு ஒரு அல்பத்தனமாக ஒரு போஸ்ட் போட்டு மாட்டிக்கிட்டான் ஸோ இ இந்த மாதிரி ஃபேக்கிங்ஸ் வந்து பண்ணுறதுனால இனிமேட்டு எல்லா யூனிவர்சிட்டியும் ரொம்ப ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறாங்க கண்டிப்பாக வந்து தே மைட் லீகா யூனிவர்சிட்டியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேட்டு இந்தியாவிலேருந்து நாங்கள் எடுக்கிறவங்க எல்லோரையுமே இந்தியாவில் ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு நாங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் எடுக்க போகிறோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வர பையனால் இவ்வளோ பண்ண முடியும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு எனக்கு இதெல்லாம் ஃபுல்லாக அந்த ரெடிட் போஸ்ட்டு நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன் இது இதை பற்றி நான் சில சேனல்ஸில் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் பேசியிருக்காங்க ப்ரூட் இந்தியா அப்படிங்கிற சேனலில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க டிடபிள்யூ தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க நானுமே இந்த ரெடிட் போஸ்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன் பட் ஆனால் நான் உள்ளே போய் பார்த்துட்டு நான் வந்து லிங்க் கொடுத்துட்டேன் படித்து பாருங்கள் மிரண்டுருவிங்க அவன் சொன்னதெல்லாம் அவன் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கான் என்ன அப்படின்னா என்னால் வந்து பாஸே பண்ண முடியல எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை பட் ஆனால் நான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணி நான் இப்படியெல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டப்பட்டு இங்கே வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க பிஆர் வாங்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க யூஎஸ்லேயும் சரி ஹெச் ஒன் பிக் ஆகலை அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வீஸா இருக்குது நிறைய பேர் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு போகிறதெல்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா சிஸ்டத்தையும் ஃபேக் பண்ணி ஒருத்தனால வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன தான் வந்து நம்ம டெக்னாலஜி என்ன தான் இம்ப்ரூவ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அந்த டெக்னாலஜியை பீட் பண்ணுறதுக்கு வேற ஒரு டெக்னாலஜி வரத்தான் செய்யுது ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னையே கூட தெரிஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் டிலேவாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்